ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் என்னது, தாக்குதல் நடத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டா இது ஒரு வித்தியாசமான தாக்குதல். இப்படி ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு ஈரானால் வாயை திறந்து சொல்றது கூட நம்மளால கேட்க முடியாது. அப்படி ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த தாக்குதலை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது உலகத்தில் வேறு லெவலில் ஹிஸ்புல்லாவினுடைய இமேஜை ஏற்றிருக்குங்கிறாங்க. இது எந்த அளவிற்கான உண்மை? இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு சாய்ஸ், ஒன்று உக்ரைனை கலட்டி விடுறதா இல்லை இஸ்ரேலை கலட்டி விடுறதா எலெக்ஷனுக்கு முன்னாடி. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய விஷயம், ஈரான் மீதும் ரஷ்யா மீதும் அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் விதித்திருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடையை ரஷ்யாவும் ஈரானும் எப்படி பார்க்குறாங்க. இது ரொம்ப காமெடியான ஒரு நிகழ்வாக அவங்க அணுகியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படி ஏகப்பட்ட செய்திகள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரானுடைய சைபர் ஸ்பேஸ் கவுன்சிலுக்கான எக்ஸ் செக்ரட்டரி மிஸ்டர் ஃபிரோ ஜபாடி அப்படிங்கிற நபர் தான் இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கார். இந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்னைக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது இரண்டு முறை அட்டாக் நடத்திட்டாங்க. இஸ்ரேல் எப்போ தாக்கும்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திருச்சு அப்படிங்கிறார் அவர். இது தொடர்பாக ஒரு இமேஜை ரெண்டு தடவை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் கடந்த வீடியோவில். ஆனால் அந்த போஸ்ட்டை யாராவது என்ன இதை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த வீடியோவில் யாரும் அந்த கேள்வியே கேட்கல. அதனால் அதை நான் அந்த போஸ்ட்டில் வெறுமன போஸ்ட்டாக மட்டும் போட்டுட்டு க்ராஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோவில் அந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றின விளக்கம் தான் இது. ஸோ ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானுடைய நீதித்துறை, சட்டத்துறை, நிர்வாகம் இந்த மூன்று துறைகளின் மீதும் ஒரு பெரிய சைபர் அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதன் காரணமாக ஈரானுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டோட்டலாக கட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன தான் வந்து அதில் மேற்கொண்டு இப்போது ஏற்கனவே ட்ரம்ப் வந்து அந்த வேர்டை தேடும் போது கூகுளில் வேறு மாதிரியான பேர்கள் காமிச்சதில்ல, கமலா ஹாரிஸுங்கிற பேர், அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரானுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது ஒருவனை கொல்வது மட்டுமல்ல, ஒருத்தனுடைய உடைமைகளை பறிப்பது மட்டுமல்ல, நிலத்தை பிடுங்குவது மட்டுமல்ல, இப்படி ஒரு சைபர் தாக்குதலையும் நிகழ்த்த முடியும் எங்களால் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கேவலமான புத்தி இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய செயல்களா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நல்லெண்ணம் படைத்தவர்கள் செய்யக்கூடிய செயல்களா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இது பத்தாவதுக்கு அல்கசாம் பிரிகேட்ஸ் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலை நிலைகொலைய செஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ரஃபா பகுதிக்கு இந்த கிழக்கு ஏரியாவில் இஸ்ரேலுடைய அல் ரயாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏரியாவில் இந்த அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து நிலைகுலைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலுடைய 13 நகரங்கள் சேஃபான சிட்டி கிடையாது அப்படின்னு சைரன்கள் ஒழிச்ச மணியமாக இருக்குது. ஏதோ ஒரு தடவை ஒழிச்சது அப்படின்னா பரவாயில்ல, 24 மணி நேரமும் பங்கருக்குள்ளேயே இருக்கணும்னா சோறு எப்படா சமைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இஸ்ரேல் மக்களுடைய நிலை போயிடுச்சு. ஏற்கனவே ஏகப்பட்ட பேரை நாட்டை காலி பண்ணி வெளியூருக்கு ஓடி போயிட்டாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் போருக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுடைய உறுப்பினர்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அது மட்டுமல்ல, அவங்களுடைய வணிகமும் வர்த்தகமும் விவசாயமும் டோட்டலாக படுத்து போச்சு. ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடிய அமெரிக்காவினுடைய உதவியோடு மட்டும்தான் இப்போதைக்கு இஸ்ரேல் இயங்கிக்கிட்டு இருக்கு. மனித சக்தியினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது டோட்டலாக படுத்து போச்சு. ஈரான் நேஷனல் டிவி ஒரு வீடியோ ஒன்றை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, அக்டோபர் 1 ஈரான் தாக்குதல் நடத்துதில் இந்த நவாட்டிம் அப்படிங்கிற அந்த ஏர்பேஸில் அவங்க அந்த ரேடாரை எப்படி செயலக்க செஞ்சு மிசைலை 40 மிசைலை வந்து அட்டாக் பண்ணாங்க அந்த இஸ்ரேல் மீது அப்படிங்கிற ஒரு பெரிய வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதனால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பையும் சேட்டலைட் மூலியமாக கண்காணித்து அந்த வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த நம்ம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு ஈரானை அவ்வளவு எளிமையாக இஸ்ரேலால் இடப்பட முடியாது, அமெரிக்காவிலையும் இடப்பட முடியாது.
ஸோ வேறு மாதிரியான அட்டாக் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ காட்சிகள் மூலமா ட்விட்டரில் உங்களால் பார்க்க முடியும். ஈரான் பார்லிமெண்ட்டினுடைய ஹெட்டு முகமது பகீர் காலிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர், நீ எந்த இடத்துல இறங்கக்கூடாதுன்னு சொல்கிறியோ அதே இடத்துல நான் இறங்குறேன், முடிஞ்சால் என்னையே அடிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுடைய பெய்ரூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சிருக்கார். ஏன் வந்தால் என்னப்போ அதுக்கும் என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க லெபனானில் ஏதாவது ஒரு ஈரானிய விமானம் தரையிறங்குச்சு அப்படின்னா அந்த விமானத்தை நாங்கள் அழித்து விடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சால் அழிச்சுப்பார், அழிக்கிறதுனா அழிச்சுக்க போகிற அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க போல ஈரான். ஸோ ஈரானுடைய பார்லிமெண்ட்டுடைய ஹெட்டு வந்து டைரெக்டாக வந்து பெய்ரூட்டுக்கு போயிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இன்றைக்கி ட்விட்டரில் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு நியூஸ் இவ்வளோ தூரம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் ஐஆர்ஜிசியினுடைய ஏவுகணை படை தளபதியாக இருந்த எக்ஸ் ஆஃபீஸர் விமானி தான் இந்த ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு போயிருக்கார் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும், சுலைமானியோடு அவர் வெகுகாலம் பயணித்து உள்ளவர் அப்படிங்கிற தகவலும் அந்த விமானியை பற்றிய செய்திகளில் வெளியாகிருக்கு. ஸோ இடையில ஒரு படம் வந்துச்சு, லப்பர் பந்து படம் மாதிரி, அதில் வரக்கூடிய நபருக்கு பேர் கூட கெத்துன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை ஈரான் செஞ்சுக்கிட்டு இப்போது ஈரான்னா கெத்து அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ளே வருது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப வருத்தமான செய்தி அப்படிங்கிறது, அக்டோபர் 1 பிறகு ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதற்கு பிறகு எய்டு பொருட்கள் எதுவுமே காசா பகுதிக்கு அனுமதிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ என் மக்களை நீ அடிச்சிட்ட அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய மக்களை நான் காயப்படுத்துகிறேன், இதுதான் வந்து இஸ்ரேலுடைய தத்துவம். ஸோ கத்தார் கொடுத்துருக்கக்கூடிய எய்டு பொருட்களாகட்டும், ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்துருக்கக்கூடிய எய்டு பொருட்களாகட்டும், எதையுமே காசா ஸ்ட்ரிப்பு பகுதிக்குள்ளே நுழைய விட மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்களாம். இதனால் ஏகப்பட்ட ஃபுட்டு வந்து வேஸ்டேஜாக வெளியில் கொட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ ரஃபா எல்லை பகுதியில் பசியோடு காத்திருக்கக்கூடிய மக்கள் வந்து இறக்கக்கூடிய தருவாயில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி, 61 பாலஸ்தீனியர்கள் ஓவர் நைட்டில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருத்தத்திற்குரியதாக பதிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. யார் கண்ணிலையாவது பட்டுச்சு அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த வீடியோக்களை கொஞ்சம் அனுப்புனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அந்த எய்டு பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு தெரிந்த இங்கிலீஷ்லேயோ ஹீப்ரு மொழியிலேயோ அரபு மொழியிலேயோ ஐக்கிய நாடுகள் சபைக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மாதிரியான ரெக்வஸ்ட்டை வந்து மெயில் ஃபார்மெட்டில் அனுப்பும்போது அவங்க அந்த விடயத்தை கூறு நோக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. லெபனானில் இருக்கக்கூடிய ஐரிஸ் படையைச் சேர்ந்த 31,000 வீரர்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறாங்கிறத தாண்டி லெபனானில் அமைதியை பேணி பாதுகாப்பதற்காக அந்த ப்ளூ லைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 120 கிலோமீட்டர்ஸ்லையும் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் அதே இடத்துலையே வச்சு அந்த ஐரிஸ் படை வீரர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம். யூஎன்னுடைய பீஸ் கீப்பர்ஸ் மீதே தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ உலக நாடுகள் பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஐரிஸ் படையோடு சேர்த்து இந்திய வீரர்களும் ஸ்ரீலங்கன் வீரர்கள் ரெண்டு பேரும் அதில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவை சேர்ந்த வீரர்களும் இந்த யூஎன் பீஸ் கீப்பர் டீமில் அங்கே இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இப்படி ஸ்பெயின் உள்ளிட்ட இந்த ஆண்மைத்தனம் உள்ள நாடுகள்லாம் பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு. இதை பார்த்துக்கிட்டு அமெரிக்கா வந்து கம்முன் இருக்கு. ஏன் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட நாடு அப்படிங்கிறதை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல செய்தியாக பதிவு செய்ய வேண்டும். ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கக்கூடிய அடியில் ஹைஃபா நகரமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய இராணுவ தளங்களாகட்டும், அது மட்டுமல்ல தரைப்படை பெரிய அளவில் சேதமாயிருக்கு இஸ்ரேலுக்கு அப்படிங்கிறாங்க. இழப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மொத்தமாக அவங்க கொடுத்த லிஸ்ட்டுங்கிறது 480 இஸ்ரேலிஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்குது, அதாவது இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவங்க. இப்போது ஒரே நாள்லேயே அந்த ரேஷியோங்கிறது பாதிக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய தரைப்படை வீரர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இதை இஸ்ரேல் வழக்கம்போல் மறுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இமேஜை காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இமேஜை காப்பாற்றி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பட் வந்து கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாதுங்கிற கதையாக தான் தொடர்ந்து இஸ்ரேலிய செய்தி ஊடகங்கள் செய்திகளை மறுத்தும் வருகிறது. அதே நேரத்தில் பல செய்திகளை வெளியிடுவதற்கு அவங்க தயங்குறாங்க. அதுக்கான காரணம்னு உங்களுக்கே புரியும். இப்போ அமெரிக்காவுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 1, உக்ரைனை கலட்டி விட போதா, இல்லை இஸ்ரேலை கலட்டி விட போகுதா. நவம்பர் மாதம் 5 நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்குள்ளே இந்த போரை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமெரிக்காவுக்கு இல்லைங்கும் போது ஆளக்கூடிய அரசுக்கு மிகப்பெரிய அளவிலான அவமானம் காத்திருக்கு. அதனால் அரசு தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய மாற்றங்கள் செய்வதற்கு அமெரிக்கா முன் வந்திருக்கு. அந்த வகையில் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ரெண்டு நாடுகளுக்குமே ஒரு பொருளாதார தடை விதிக்கிறாங்க.
ஸோ நிறையா கப்பல்கள் போயிட்டுருக்கக்கூடிய ஈரானுடைய கப்பல்கள் மிடில் ஈஸ்டில் இருந்து ஆயிலை கொண்டு போயிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போகிற கப்பல்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. ரஷ்யாவினுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்ஸும் பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்கு. இதை இந்தியா வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் மீதி இருக்கக்கூடிய நாடுகள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நேட்டோ நாடுகள் எல்லாமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. இதனால் ஈரானுக்கு ரஷ்யாவுக்கும் பெரிய அளவிலான இழப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதை ரஷ்யா கிட்ட அதிபர் புட்டின்கிட்ட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தேன். அந்த வீடியோ சொல்கிறாரு அவர், எனக்கு தடை விதிக்கிறதுக்கு நீ யார், ஹூ ஆர் யூ அப்படிங்கிற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீ முதல்ல யாருப்பா முதல்ல அதை சொல்லு அப்படின்னு. நான் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நீ வாட்டுக்கு வாய் பேசுகிறது பேசிகிட்டே போ அப்படிங்கிறது புட்டினுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அழகான வார்த்தைகளாக அவருடைய மொழியில் அவர் பேசியிருக்காரு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரவுடிகளுக்கு சொல்லக்கூடிய அவங்களுடைய பாஷையிலேயே பதில் சொல்லுவோன்னு சொல்கிற கதையாக தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அமெரிக்காவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தியோடு முடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.